அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நல்ல பலன்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இன்றைய நாள் நவம்பர் மாதம் 2 தேதி 2020 சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 17 நாள் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். துலாம் லக்னம் சூரிய உதயம் காலை 6:03. இனி 12 ராசிக்கான இன்றைய நல்ல பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேசராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதை இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கணும். அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் இன்னைக்கு நீங்கள் உணரவும் செய்வீங்க. பிறர்கிட்ட பேசுகிறப்ப வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு சிரத்தை பெறுவதற்கு பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது நல்லது. இன்னைக்கு பணிகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படும். குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதென்பது மிகவும் கடினமாயிருக்குங்க. திட்டமிட்டு செய்வதன் மூலமாக இன்னைக்கு பணிகளை திறமையாக செய்து முடிக்கவும் முடியும். உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். இன்று உங்கள் துணைக்கிட்ட உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது சற்று வன்முறை காணப்படுங்க. நல்லிணத்தை தக்க வைத்து கொள்ள அதனை அவசியம் தவிர்க்கணும். அதிகரிக்கும் குடும்ப செலவுகள் உங்களை அதிகமாக செலவு செய்யவும் ஆட்படுத்தும். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் இன்னைக்கு கடன் வாங்கவும் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. ரிஷபராசி நண்பர்களே, ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமும் மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமும் இன்னைக்கு நீங்கள் அமைதியை பெறலாம். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில கட்டுப்பாடுடன் இருக்கிறது நல்லது. நண்பர்களை சந்திப்பதை இன்னைக்கு நீங்கள் தவிர்க்கணும். அதிக பணிச்சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் முடியாது. திறமையுடன் பணியாற்றினால்தான் பணிகளை செய்வனே செய்ய முடியும். சந்தோஷமான மனநிலை இன்னைக்கு உங்கள் கிட்ட காணப்படாது. மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படுங்க. அதனை இன்னைக்கு உங்கள் துணைக்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. நல்லிணக்கத்தை தக்க வைத்து கொள்ள இத்தகைய மனநிலையை தவிர்க்கிறது நல்லது. இன்னைக்கு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. பயணங்களின் பொழுது பண இழப்பும் நேரிடலாம். இதனால் பணத்தை கவனமாக கையாளணும். சில வகை ஒவ்வாமை காரணமாக இன்னைக்கு தொண்டையில் வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுங்க. மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சவாலான தினமாகவே இருக்கும். இருந்தாலும் இன்றைய நிகழ்வுகளில் இருந்து நீங்கள் நிறைய அனுபவங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய சவால்களை எதிர்கொள்வதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியமும் இல்லை. இது உங்களுடைய மேலதிகாரிகளை அதிருப்திக்குள்ளாகக்கூடிய நாளாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் முரண்பட்ட கருத்தை கொண்டிருப்பீங்க. இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படுங்க. இன்றைய செலவினங்கள் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் போன்றவற்றையும் வாங்குவீங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிறந்து விளங்காது. முதுகுவலி பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குங்க. உங்கள் தனிப்பட்ட திறன் பலனளிக்கக்கூடிய வகையிலையும் இருக்கும். நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதியையும் பெறுவீங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் நாளாகவும் இருக்கும். திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீங்க. இது உங்களுடைய மேலதிகாரிகளாலும் பாராட்டப்படும். உங்கள் துணையுடன் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தும். இதனால் மகிழ்ச்சியும் புத்துணர்வும் அதிகரிக்குங்க. இன்னைக்கு சிறந்த நிதி வளர்ச்சியையும் பெறுவீங்க. நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுக்கவும் செய்வீங்க. பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்யவும் வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு திட ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையும் ஆற்றலும் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குங்க. சிம்மராசி நண்பர்களே, உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள உகந்த நாளாக இருக்கும்.
வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை பெற்றுத்தரும். இன்று நாள் முழுவதும் நீங்கள் புது மலர்ச்சியுடன் காணப்படுவீங்க. கடினமான பணிகளை கூட இன்னைக்கு நீங்கள் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. அலுவல் சம்பந்தமான பயணம் ஒன்றையும் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையிடம் உண்மையான மற்றும் நேர்மையான அணுகுமுறையை கொள்வீர்கள். உங்கள் உண்மையும் விசுவாசமும் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். இன்னைக்கு நிதி நிலைமை சீராகவே இருக்குங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரும். பங்கு வர்த்தகங்களில் ஈடுபடுவது நல்ல லாபத்தையும் பெற்றுத்தரும். புத்துணர்ச்சி காரணமாக இன்னைக்கு நீங்கள் திடமான ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்கள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் காணப்படும். முன்னேற்றத்தில் சில தடைகள் காணப்படுங்க. நீங்கள் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியம். பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தையும் அடைய வேண்டும். இன்னைக்கு பணியில் சிறிது மந்தத்தன்மை காணப்படும். திறம்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கையும் குறைந்தே காணப்படுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டு பணிகளை இன்னைக்கு செஞ்சு முடிக்கிறது நல்லது. அப்பொழுதுதான் மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெற முடியும். நீங்கள் உங்கள் துணையிடம் உரையாடும் பொழுது கட்டுப்பாட்டு இழக்க வாய்ப்பிருக்கு. இருந்தாலும் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்ள நட்புணர்வுடன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. இருந்தாலும் சிறிய அளவில் முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது. இன்னைக்கு அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்க்கணுங்க. தன்னம்பிக்கையை இழக்கவும் வாய்ப்பிருக்கு. நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொண்டா இன்னைக்கு நல்ல பலன்களை பெறலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாத சூழ்நிலையும் காணப்படுங்க. இது உங்களுக்கு கவலையையும் அளிக்கும். சக ஊழியர்கள்கிட்ட இருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. உங்கள் துணைக்கிட்ட இன்னைக்கு பொறுமை இழந்து காணப்படுவீங்க. அது உங்களுடைய நல்லிணக்கத்தை பாதிக்கும். மாறக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க வளைந்து போகக்கூடிய அணுகுமுறையும் தேவை. தேவையற்ற செலவுகள் காரணமாக இன்னைக்கு உங்களுடைய பணம் கரையும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்தே காணப்படுதுங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவலியும் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கும். ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சிறு ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரலாம். உண்மையான முயற்சி மூலமாக நீங்கள் இன்னைக்கு நினைத்ததை அடைவீர்கள். பணியில் முன்னேற்றமான பலன்களும் கிடைக்குங்க. உங்களின் திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் இன்னைக்கு உங்கள் மேலே பொறாமைப்படவும் செய்வாங்க. வேலையில் முழு திருப்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்காது. மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படும். இதனை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. ஆனால் உங்கள் துணை எதையும் லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு கூலான மனநிலையில் காணப்படுவாங்க. பணப்புழக்கம் இன்னைக்கு அனுகூலமாக இருக்காது. அதே சமயத்தில் சில செலவுகளை எதிர்கொள்ளவும் நேரிடுங்க. இன்னைக்கு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க. தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நிலை காணப்படுங்க. உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களை திருப்திகரமாக வைத்திருக்கும். நிதி நிலைமை மிகவும் முன்னேற்றகரமான முறையிலேயே இருக்கும். அதிக பணவரவும் காணப்படும். ஊக்கத்தொகை இல்லைன்னா இதர வகையில் இன்னைக்கு உங்களுக்கு பணவரவும் கிடைக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாகவே அமையும். மகர ராசி நண்பர்களே, இன்னைக்கு சராசரி பலன்களே கிடைக்கும். பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தா இன்னைக்கு நல்ல நாளாக உங்களுக்கு அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் வெற்றியும் கிடைக்கும். மந்தமான நிலையை மாற்றி மகிழ்ச்சியாக இருக்க இன்னைக்கு நீங்கள் முயற்சிக்கணும். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடும். முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்புடைய நாளாக இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய மனம் ஊசலாடிக்கொண்டே இருக்கும். பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதென்பது இன்னைக்கு கடினமாக இருக்குங்க. இதனால் முறையாக திட்டமிடுவது அவசியம். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பிரகாசமான வளம் நிறைந்த நாளாகவே இருக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகவே காணப்படும்.
உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் மேம்படும். உங்களுடைய முடிவில் இன்னைக்கு உறுதியும் காணப்படுங்க. மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் இன்னைக்கு நீங்கள் காணப்படுவீங்க. நன்றி நண்பர்களே.